வணக்கம் தமிழ் மக்களே, நீங்கள் பார்க்குறது சித்தர் மலை, அப்படி இல்லைனா ஸ்ரீ மகாலிங்கம் கோயில்னு சொல்கிறாங்க. சமணர் படுக்கை மற்றும் சமணர் குகைகள் அங்கே இருக்குது. மேட்டுப்பட்டின்ற ஒரு கிராமம், மதுரையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரும் திண்டுக்கல்லேருந்து ஒரு 43 கிலோமீட்டர் வருது. நிலக்கோட்டை வந்துட்டிங்கன்னா நிலக்கோட்டையிலேருந்து அணப்பட்டின்னு ஒரு தண்ணி ஆறு போகும். நீங்கள் அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேரலாம். சிவன் கோயில்னா இங்கே சித்தர் மலைன்னு போட்டிருக்கேன் சாமி, அது எப்படி சாமி? மொதல் இருந்தாங்க, அது என்ன சித்தர் சொல்ல முடியுங்களா? பேர் என்ன? 18 சித்தர்களும் இங்கே வந்திருக்க மாதிரிங்களா? சரி சாமி, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சமணருடைய அது படுக்கை தனியாக இருக்குல்ல சாமி, இப்போ அதுக்கு மேலே வந்தோன்னா நம்ம இந்த சித்தர் மலைக்கு நம்ம வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லியும் பூஜை நடக்குது இல்லை சார்? காலையிலையும் மத்தியானம் நைட்டுங்களா? காலையில் மாத்தலாம். வேறு விசேஷ நாள் ஏதாவது இருக்குங்களா குறிப்பிட்டது? எல்லா மாதம் அமாவாசைக்குங்களா? ஓ, மாதம் அமாவாசை ப்ளஸ் இது பௌர்ணமி அந்த டைமுக்கும் இருக்குங்களா? பௌர்ணமிக்கு இருக்கு. அன்னதானம் எல்லாம் இங்கே பண்ணுறாங்க. ஓ, அமாவாசைக்கு தான் அன்னதானம் பண்ணுறான். சரி. அதாவது நால்வர் வாழும் காலத்தில் ஏற்பட்டுருக்குது. ஓ, நால்வர் வாழ். ஓ, சரி. திருநாள் சமுதர் சாப்பிட்டு அப்போ அப்போ தானே அவங்களுக்கும் உங்களுக்கும் போட்டி வந்தது. சைவத்துக்கும் சமணத்துக்கும் போட்டி வந்துட்டு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுருக்கு. எனக்கு கனவுல கண்டு தான் இங்கே வந்தேன். ஓ, சரி. நீங்கள் எந்த இடம் சார்? எனக்கு திருவாரூர். ஓ, திருவாரூருங்களா? இங்கே வந்து 15 நாள் தான் ஆகுது. இப்போ தான் வந்தீங்களா சார்? ஓ, சரி. ஆனாலும் தியானம் பண்ண போக்குவரத்துக்கு சரி இந்த ஃபவரசன் நல்லதாக இருக்குது. ஓ, சரிங்க சார். நான் செஞ்ச வரையும் சரிங்க சார். அப்போ நீங்கள் இப்போ 15 நாள் நீங்கள் எப்படி சாப்பிட்றது என்ன சார்? அவர் வருவார், கொஞ்சம் வந்து சாப்பாடு கொடுப்பார். ஆ, அதோட சரி, யாராவது வந்தாங்கன்னா ரொட்டி பாய் எடுத்துட்டா வச்சுருக்கோம், நைட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னா நேற்று யாருமே வரல. நம்மளுக்கு ஏதாவது நானே முதல் தடவை வரவழைட்டு ஏதாவது நானும் நம்மளுக்கு தெரியாது இங்கே இப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்க, யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவோம். செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. உயரம் வந்து கட்டுறதுக்குன்னா ராஜாக்கள் காலத்துல தான் கட்டப்பட்டு இருக்கணும். சாதாரண மனுஷன் கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்கிறது என்னுடைய. சரிங்க சார். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு 15 நாளாக இருக்கிறீங்க. என்னால் ஒரு மாதமாக வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன். சரிங்க சார். அப்புறம் கனவுலே கண்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன், தியானம் பண்ணுவேன். சரிங்க சார். யாராவது வர்றவங்க அங்கேயோ பார்த்தா கொடுப்பாங்க. ஆ, சரி. நான் வச்சுருப்பேன். மறுபடியும் ஏதாவது ஊருக்கு போகணுமோ இல்லை வேறு காலத்துக்கு போகணும்னா போயிட்டு வந்து இங்கே உட்காந்துருப்போம். சரி. இப்போ உங்களுக்கு வந்து கனவுல வந்து சுவாமிகளில் கனவு, அதாவது இந்த பக்கத்தில் வந்து திண்டுக்கல்லில் ஒரு சிவம் கோயில் இருக்குது. சரிங்க. தெற்க பார்த்தா ஒரு வீடு இருக்குது அப்படின்னு எனக்கு கனவுல காத்துச்சு. சரிங்க சரிங்க. திண்டுக்கல்லில் வந்து விசாரிக்கும் போது எங்கேயும் இல்லை. சரி. சரின்னு கிளம்பி இப்படியே வந்து நிலக்கோட்டை வந்து நிலக்கோட்டையிலேருந்து சரி அணப்பட்டிக்கு வந்து எங்கே இருக்குன்னு விசாரிச்சு இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே வந்து தங்குற அப்போ இல்லைன்னு கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் வந்து சரி தொடர்ச்சியாக கனவுல வந்து காட்டிக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு இங்கே வந்தேன். சரி. அன்னைக்கு பிரதோஷம். ஆ, சரி. ஒரு 3-4 நாள் முன்னாடி அமாவாசைக்கு முன்னாடி இந்த அம்மாவோட பௌர்ணமி முன்னாடி அதுக்கு முன்னாடி சமைச்சிக்கிட்டு இருந்தேன். சமையல் வேலை செஞ்சதால செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். சரி. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு பருத்தாச்சு. அதுலேருந்து இங்கே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன பிரதோஷம் சமைச்சாங்க. ஆனால் தியானம் பண்ணுறதுக்கு நல்ல ஓகே. ஆனால் தியானம் பண்ணுறதுனா சுத்தம் பண்ணுறது எனக்கு குறிப்பாக இருக்குது. அவ்வளோ கேரி பேக்கு இருக்கேன். ஆமாம். மக்கள் வந்து அந்த கேரி பேக்கு போடாமல் கொண்டு வந்த கேரி பேக்கு அப்படியே கீழே விட்டுட்டு போயிட்டாலும் போடுவாங்க. நேற்று காட்டில் காலத்துலாம் வந்தாங்க ஆஃபீஸர்லாம். மனுத்துறை ஆஃபீஸர்லாம் வந்து ஒரு 4-5 பிள்ளைங்களோட ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு வந்து இப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே எப்போ இருந்துருக்கோம் இதை உலக சேரி சொன்னேன். அவர் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாரு. அவரும் நம்பர் கொடுத்துருக்காரு. சரி.
சரி. என் சொந்த ஊருக்கு வருது, என் பேர் ஹரி. ஹரி ஹரி சரி.